டாபிக் என்னன்னா டால்டன் தியரி. அண்ட் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். ஒரு ஆட்டம் எடுத்து நம்ம டிவைட் பண்ண முடியும்னு பார்த்தா முடியாது, ஏன்னா டிவைட் பண்ண முடியாது. ஆட்டம்ன்றது ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கல்ன்றதுனால அதை டிவைட் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டம் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஆட்டம் ஒரு குளோரின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதான் கொடுத்துருக்காங்க. அது அந்த குளோரின் அதுவும் ஒரு ஆட்டம் தான், அது வந்து சேம் எலமெண்ட், அதாவது குளோரினே ரெண்டு எடுத்துக்கிறீங்க, மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னா அந்த குளோரினில் 35, 37 கொடுத்துருக்காங்களா, அதான் அட்டாமிக் மாஸ். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து ஐசோடோப்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹாவ் சேம் அட்டாமிக் மாஸ், அதாவது ஆர்கான் அப்படின்றதையும் கால்சியம் அப்படின்றதையும் எடுத்துக்கிறோம். இது வந்து மேலே 40 இருக்கு, அதே மாதிரி கால்சியமுக்கும் மேலே 40 இருக்கு, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். அட்டாமிக் மாஸ்னா அதுதான். அதனால டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கும் போது அதுக்கு சேமான அட்டாமிக் மாஸ் இருக்கு, அதாவது அந்த 40ன்றது தான் அட்டாமிக் மாஸ். அடுத்தது என்னன்னா, ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, குளுக்கோஸு அப்புறம் சுக்ரோஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ C6H12O6 இந்த மாதிரி 6, 12, 6 வர்றது எல்லாமே ஹோல் நம்பர், 0 ஆரம்பிக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர் தான். இப்போ 1/2, 1/2 இந்த மாதிரி இருக்காமல் ஒரு ஹோல் நம்பராக தான் இது இருக்கும். அதனால தான் இதை வந்து ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம் வந்து எது கூட சேர்றதுனாலும் அது வந்து ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் சேரும். இப்போ 1 போய் 2 ஆட்டம் சேரும், இந்த மாதிரி 2, 1 இந்த மாதிரி தான் சேரும். பாதி சேர்ந்துட்டு பாதி சேராமல் இருக்காது, இதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் த டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் எது பண்ணுறதுனாலுமே ஆட்டம் வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன்னா ஆட்டம்லாம் சேர்ந்து தான், ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஆட்டம்லாம் சேர்ந்து தான் காம்பவுண்டாக மாறும். காம்பவுண்டை வச்சு தான் நம்ம கெமிஸ்ட்ரியே படிக்கிறோம். அதனால் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் வந்து, த மாஸ் ஆஃப் ஆன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஒரு ஆட்டமோட மாஸை வச்சு அப்புறம் எனர்ஜியை வந்து கண்டுபிடிக்க வைப்பாங்க. மாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு MC² உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அடுத்து ஹையர் ஸ்டடீஸில் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, E=MC² என்ன அப்படின்றத நீங்கள் போக போக தான் பார்ப்பீங்க. இதோடு முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.